ஃப்ரெண்ட்ஸ், டிஆர்பி ரேட்டிங்கில் எப்போவுமே சன் டிவி தான், அந்த சன் டிவி சீரியல் தான் லீடிங் ரேட்டில் எப்போவுமே அந்த ரெக்கார்ட் பிரேக் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இப்போ அந்த முத முறையாக அந்த 33வது வாரத்துக்கான டிஆர்பி ரேட்டிங்கில் வந்து ஜீ தமிழோட ப்ரைம் டைம் சீரியல் பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு 5 சீரியல் டைம் ஸ்டார்ட், 8:30 to 10:30 வரைக்கும் ஒளிபரப்பாகிற சீரியல் பார்த்திங்கன்னா அதில் ஜீ தமிழில் ஒளிபரப்பாகிற சீரியல் வந்து ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்காங்க அதை பற்றி நம்ம அந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த ஜீ தமிழில் பார்த்திங்கன்னா 8:30 அப்புறம் நைட்டு 10:30 வரைக்கும் ஒளிபரப்பாகிற சீரியல் பார்த்திங்கன்னா 8:30 அதில் ஜீ தமிழில் அந்த யாரடி நீ மோகினி சீரியலில் ஆரம்பித்து 10:30 இனிய இருமலர்கள் சீரியல் வரைக்கும் ஜீ தமிழில் ஒளிபரப்பு பண்ணிகிட்ருக்காங்க. அதே சன் டிவியில் பார்த்திங்கன்னா அந்த 8:30 கண்மணியில் ஆரம்பித்து நைட்டு மர்மதேசம் சீரியல் வரைக்கும் அவங்க ஒளிபரப்பு பண்ணிட்டுருக்காங்க. அப்புறம் ஸ்டார் விஜயில் பார்த்திங்கன்னா அவங்க அந்த 8:30 வந்து பாரதி கண்ணம்மா சீரியல் ஆரம்பித்து அப்புறம் குக் வித் கோமாளி வரைக்கும் இந்த 5 டைம் ஸ்லாட், அதாவது ப்ரைம் டைம் டைம் ஸ்லாட்டில் வந்து ஒளிபரப்பு பண்ணிகிட்ருக்காங்க. இதில் இந்த ஜீ தமிழில் பார்த்திங்கன்னா 8:30 யாரடி நீ மோகினி அந்த சீரியல் பார்த்திங்கன்னா அந்த 33வது வாரத்துக்கான அதோட ரேட்டிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 8.4. அதே 8:30 PM வந்து சன் டிவியில் அதே 8:30 PM பார்த்திங்கன்னா கண்மணி சீரியல் ஒளிபரப்பாகுது. அதோட ரேட்டிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 7.9. ஸ்டார் விஜயில் அதே 8:30 பார்த்திங்கன்னா பாரதி கண்ணம்மா சீரியல் ஒளிபரப்பாகுது. இந்த பாரதி கண்ணம்மா சீரியலோட ரேட்டிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 6.1. அடுத்து நம்ம 9:00 அந்த சீரியல் டைம் ஸ்லாட் பார்த்திங்கன்னா செம்பருத்தி சீரியல், இது இதோட ரேட்டிங் பார்த்திங்கன்னா இந்த 11.5. அப்புறம் சன் டிவியில் பார்த்திங்கன்னா நாயகி சீரியல், இதோட ரேட்டிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 7.5. அப்புறம் ஸ்டார் விஜயில் பார்த்திங்கன்னா பாரதி கண்ணம்மா அந்த 1 hour ப்ரோக்ராம், அதில் பாரதி கண்ணம்மாவோட 9:00 எபிசோடோட ரேட்டிங் பார்த்திங்கன்னா 6.1. அப்புறம் 9:30 PM பார்த்திங்கன்னா ஜீ தமிழில் ஒரு ஊரில் ஒரு ராஜ்குமாரி சீரியல் டெலிகாஸ்ட் ஆகுது, அதோட ரேட்டிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 8.8. அப்புறம் சன் டிவியில் சித்தி 2 அந்த சீரியல் ஒளிபரப்பாகுது, இதோட ரேட்டிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 8.2. ஸ்டார் விஜயில் பார்த்திங்கன்னா செந்தூரப்புவை அந்த சீரியல் ஒளிபரப்பாகுது, இதோட ரேட்டிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 3.7. அப்புறம் 10 PM 10 டைம் ஸ்லாட்டில் பார்த்திங்கன்னா சத்யா சீரியல், இதோட ரேட்டிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 7.4. அப்புறம் சன் டிவியில் பார்த்திங்கன்னா நாகமோகினி, இதோட ரேட்டிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 4.2. ஸ்டார் விஜயில் பார்த்திங்கன்னா தேன்மொழி பிஏ ஊராட்சி மன்ற தலைவர் அந்த சீரியல் ஒளிபரப்பு ஆகிட்டு இருக்குது, இதோட ரேட்டிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 3.3. அப்புறம் 10:30 பார்த்திங்கன்னா ஜீ தமிழில் பார்த்திங்கன்னா இனிய இருமலர்கள் அந்த சீரியல் ஒளிபரப்பாகுது, இதோட ரேட்டிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 2.7. அப்புறம் சன் டிவியில் மர்மதேசம் அந்த சீரியல் டெலிகாஸ்ட் ஆகுது, இதோட ரேட்டிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 2.6. ஸ்டார் விஜயில் பார்த்திங்கன்னா குக் வித் கோமாளி அந்த ப்ரோக்ராம் ரிப்பீட்டட் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க, இதோட ரேட்டிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 1.2. இந்த 5 சீரியல் டைம் ஸ்லாட்லேயும் ஜீ தமிழ் இப்போது எல்லா சீரியலையும் ஓவர்டேக் பண்ணி ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஜீ தமிழ் ஃபேன்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஒரு ஹாப்பியான விஷயம் தான். இந்த ஜீ தமிழ் ப்ரைம் டைம் சீரியல், அதாவது 5 சீரியல் இந்த 33வது வாரத்துக்கான டிஆர்பி ரேட்டிங்கில் ரெக்கார்ட் பிரேக் பண்ணது பற்றி உங்கள் கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.